அதுதான் ஆண்மை குறைவு. இது வந்து வியாதி கிடையாது, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு குறைபாடு. அதை தெளிவாக வந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும், நேயர்களும் வந்து புரிஞ்சுக்கணும். நம்மோட பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, கை நடுக்கம், இரவில் வந்து விந்து சீக்கிரமாக வெளியாகிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆண்மை குறைவு வியாதிமாக வியாதிகள் குறைபாடு. இந்த குறைபாட்டை வந்து சரி செய்வதற்கு இந்த உயிரணுக்கள் குறையை வந்து இதை வந்து சரி செய்யும். சரி செய்யுங்களா? சரி செய்யும். நீங்க வந்து 6 மாசம் சாப்பிடுங்க, 1 வருஷம் சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை. 30 நாள், வெறும் 30 நாள். 30 நாள்ல வந்து வித்தியாசம் தெரியும் எங்களுடைய மருந்தை சாப்பிடுறதுக்கு முன்னால. ஒரு டெஸ்ட் நம்ம விந்துல வந்து உயிரணுக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணீங்க, அது 5 மில்லிகிராமா இருக்கலாம், 50 மில்லிகிராமா இருக்கலாம், 10 மில்லிகிராமா இருக்கலாம். நீங்க டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வச்சீங்க, நம்மள மருந்த வந்து 30 நாள் சாப்பிடுங்க, 31வது நாள் மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இப்ப அல்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து 5 இடத்துல வந்து வரும். வாயில ஒரு புண்ணுக்கு பேரும் அல்சர், உணவு பாதை இறைப்பை, சிறுங்குடல், பெருங்குடல், இது எல்லாத்தையும் புண்ணுக்கு பேருமே வந்து அல்சர் தான். பெருங்குடல்ல வர அல்சர், பெருங்குடல் முனையில வர அல்சர் வந்து முத்தி போச்சுன்னா பைல்ஸா மாறிடும், அது மூலமா வந்து மாறிடும், மூலமா மாறிடும், மூலமா மாறிடும். பெரும்பாலுடைய அல்சர் மூலமாக மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. கவனிக்காம முட்டாங்கன்னா அல்சர் கவனிக்காம முட்டா 100% பண்ணும். டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். எதுவுமே வந்து நாங்கள் வந்து இல்லை எங்கள் மருந்து வந்து ஸ்ட்ராங்க, குணமாக்கிறோங்க, நீங்கள் 1 வருஷம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஓகே, எதாக இருந்தாலும் 30 நாள் ஓகே டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரோடலாம் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானா இருக்கேன், நீங்களா நினைக்கிறேன். இந்த வீடியோ நாம இங்கே இருக்கப்போனா சேலத்தில் தான் இருக்கும். சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னா பிஜி பார்மா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 தலைமுறையாக சித்த மருத்துவம் வந்து இவங்க தயார் பண்ணி இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பண்ணிட்டு இருக்க எல்லா மருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஓனா மேனுபேக்சரிங் பண்ணி தாங்க இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கொடுத்துட்டு இருக்க மருந்து என்னென்ன ப்ராப்ளத்துக்குலாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, அல்சரு, மூட்டு வலி, கைகால் வலி, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி மருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதுமே இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கொடுத்துட்டு இருக்க எல்லா மருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு 30 நாள் நீங்கள் சாப்பிட்டா போதும் உங்ககிட்ட இருக்க எல்லா பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிரும் அப்படின்னு இவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இந்த மருந்தை வந்து எப்படி சாப்பிடணும், எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்ககிட்ட இருக்க என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா இவங்க டீட்டெயிலாக இவங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே சவ் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். ஓகே, நம்ம கம்பெனி பத்தி நம்ம வியூவர்ஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சார். வணக்கம், என் பேர் செல்வம். எங்களுடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிஜிஇ ஃபார்மா, சித்தம் மருந்து தயாரிப்பு நிறுவனம். இது சேலத்தில் இருக்குதுங்க. எங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 6 தலைமுறையாக நான் வந்து வைத்திய தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கம்பெனியாக பார்த்தீங்கன்னா 35 வருஷமாக வந்து இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து நிமிஷா அப்படின்னா தெரியாத மெடிக்கல் ஸ்டோர் வந்து கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எங்கள் பிராண்ட் வந்து பாப்புலரான பிராண்டுங்க. ஓகே சார், இப்போ சித்த மருத்துவம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என்னென்ன மருந்துகள்லாம் நீங்கள் வச்சு கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூட்டு வலிக்கு, ஓகே, ஆண்மை குறைவு, அல்சர், ஆஸ்மா, பைல்ஸு, ஓகே, ப்ராஸ்டட், அதாவது சொட்டு சிறுநீர்னு தமிழில் சொல்லுவாங்க, யூரின் வந்து சொட்டு சொட்டாக போகிறது, அதுக்கு சிறுநீர் கல், கான்ஸ்டிபியூஷன் போர்ட் ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு, இந்த மாதிரி ஐட்டம் வந்து நிறையா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். சார் இப்போ இதை சாப்பிட்றங்காட்டி ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? பொதுவாக வந்து சித்தாமச்சரில் வந்து பக்க விளைவு கிடையாது. ஓகே, சித்த மருந்தில் வந்து பக்க விளைவு கிடையாது. நம்மள வந்து 100% பக்க விளைவுகள் கிடையாது. பக்க விளைவு கிடையாது. ஓகே சார், நீங்கள் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம் சார். சார் இப்போ ஆண்மை குறைவு வியாதிக்கு நம்மக்கிட்ட என்ன மருந்து இருக்குங்க? ஒரு சின்ன திருத்தங்க. ஓகே, ஆண்மை குறைவு அப்படிங்கிறது வியாதி கிடையாது. ஓகேங்க, நம்ம உடம்புல ஏற்படுற ஒரு குறைபாடு தான் அது. வியாதி அப்படின்னா வந்து கிருமினால் வயசுனால அட்டாக் ஆகிறது பேர் வியாதி, வெளியே நம்ம உடம்புக்குள்ள வர்றது பேர் வியாதி. நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் சத்து குறைபாடு, நம்மளுடைய தவறான செய்கிகளால் நமக்கு வந்து குறைபாடு வர்றதுக்கு பேர் தான் ஆண்மைக்குறவு, நரம்பு தளர்ச்சி. இப்போ நரம்பு தளர்ச்சி கை நடுக்க சில பேர்த்துக்கு இருக்கும், சில பேர்த்துக்கு தலை வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், அது வந்து வியாதி கிடையாது. ஓகே, நரம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது, சத்து குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நடுக்கம்
தன்னடுக்கம் இதெல்லாம் வரும். அதனால வர்றதுதான் ஆண்மை குறைவு. இது வந்து வியாதி கிடையாது, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு குறைபாடு. அதை வந்து தெளிவாக வந்து நீங்களும் முடிச்சுக்கணும், நேயர்களும் வந்து புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, கை நடுக்கம், இரவில் வந்து விந்து சீக்கிரமாக வெளியாகிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆண்மை குறைவு வியாதிமாக வியாதிகள் குறைபாடு. இந்த குறைபாட்டை வந்து சரி செய்வதற்கு, சரியான முறையில் வழிநிறுத்தி செல்வதற்கு நம்மகிட்ட மருந்து இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஜர் டானிக், இது வந்து லிக்விடாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்சூல் மாத்திரைகள், இது இருக்கு. இது கூட வந்து இந்த பவுடர் கே கே மித்ரா காயகல்ப பவுடர், இது மூணுமே வந்து நாங்கள் ஒரு செட்டாக வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் இங்கே டேபிள் மேல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாசத்துக்கு உண்டான மருந்து, ஒரு மாசத்துக்கு உண்டான மருந்து, இது பூரா வந்து ஒரு மாசத்துக்கு வரும். இதனுடைய விலை பாத்தீங்க அப்படின்னா வந்து 3,950 ரூபாய் மட்டும்தான். மூணுமே சாப்பிடணும், சாப்பிட்டீங்கன்னா 30 நாள்ல வித்தியாசம் தெரியும், என்னால வந்து உறுதியா சொல்ல முடியும். ஓகே சார், எனக்கு ஒரு டவுட் சார், சொல்லுங்க. இதை சாப்பிட்டு யாராவது உங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி எனக்கு அந்த குறைபாடு எல்லாம் இருந்துச்சு இப்ப எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்க? நிறைய சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இன்னும் சொல்ல போனா வந்து இதனால என்ன பண்ணும் அப்படிங்கறது என்ன தெளிவா சொல்றேன் கேட்டீங்க. ஆண்மை குறைவு மட்டும் இல்லை, விந்துல உயிரணுக்கள் குறைவு. ஓகே, குழந்தை இன்மைக்கு காரணம் வந்து உயிரணுக்கள் குறைவு. இது வியாதின்னு சொல்ல முடியாது, நம்ம குழம்பு குறைபாடு தான். உங்களுக்கு இந்த உயிரணுக்கள் குறைவு வந்து இதை வந்து சரி செய்யும். சரி செய்யுங்களா? சரி செய்யும். நீங்க வந்து 6 மாசம் சாப்பிடுங்க, 1 வருஷம் சாப்பிடுங்க சொல்லவே இல்லை. 30 நாள், வெறும் 30 நாள், 30 நாள்ல வந்து வித்தியாசம் தெரியும். சொல்ற வாத்தி நல்லா பாத்துங்க, 30 நாள்ல வித்தியாசம் தெரியும். இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அந்த கேள்வி கேட்கலாம். நீங்க எங்களுடைய மருந்தை சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு டெஸ்ட், நம்ம விந்துல வந்து உயிரணுக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணீங்க, அது 5 மில்லிகிராமா இருக்கலாம், 50 மில்லிகிராமா இருக்கலாம், 10 மில்லிகிராமா இருக்கலாம். நீங்க டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வச்சீங்க. நம்மள மருந்த வந்து 30 நாள் சாப்பிடுங்க, 31வது நாள் மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், ஆனா எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அது உடம்பு வாக்க பொறுத்து. 5% உங்களுக்கு இருக்கு உயிரணுக்கள் இருக்கு அப்படின்னா அது 10% அதிகமாகலாம், 50% அதிகமாகலாம். அது உங்களுடைய உடம்பு மருந்து ஏத்துக்கூடிய தன்மையை பொறுத்து இருக்க ஒழிய, மருந்து வந்து ஒரே மாதிரி அவசியம். உங்க உடம்பு வந்து எப்படி ஏத்துக்குது, நீங்க வந்து கம்மியா சாப்பிடலாம், நான் அதிகமா சாப்பிடலாம், நான் வந்து 10 கிலோ மூட்டையை தூக்கலாம், நீங்க 5 கிலோ மூட்டையை தூக்கலாம், இல்ல நீங்க 50 கிலோ மூட்டையை தூக்கலாம், என்னால முடியாது. அப்ப உங்களுடைய உடம்பு வந்து தூக்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. அந்த மாதிரி மருந்து வேலை செய்யறது ஒண்ணுதான், இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கும். ஆனா உங்க உடம்புக்கு எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். 5 ல இருந்து 50 வரலாம், 20 வரலாம், 10 வரலாம், அது உடம்பு வாக்க பொறுத்து. ஆனால் 5 ல இருந்து அதிகப்படியான இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா காமிக்கும், கண்டிப்பா காமிக்கும். 30 நாள் நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். நான் வந்து 6 மாசம் சாப்பிடுங்க சொல்லவே இல்லை, 30 நாள் டெஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். அதன் பிறகு உங்களுக்கு எவ்வளவு தேவை, இப்ப சாதாரணமா வந்து ஒரு குழந்தை பிறப்பது வந்து 65 மில்லியன்ல இருந்து 70 மில்லியன் உயிரணுக்கள் வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கும். ஓகே சார், அது மட்டும் இல்ல அந்த உயிரணுக்கள் வந்து மூவ்மெண்ட் நகரக்கூடிய தன்மை, அவங்க ஸ்ட்ரென்த் சத்து இருக்கணும். சும்மா சத்து இல்லாம நோஞ்சான நோந்துட்டு போச்சுனா வேலையாகாது, சத்து இருக்கணும். அதே டைம் எண்ணிக்கை, அந்த 65 மில்லியன் 70 மில்லியன் எண்ணிக்கை இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் மட்டும்தான் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து 100% வந்து உண்டாடுறதுக்கு ஆண்கள் பக்கம் வந்து வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை உருவாக்கி தர்றது எங்கள் மருந்து. ஓகேங்க சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்மை குறைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க சித்தா மருத்துவம் எல்லாமே நம்ம இப்போ பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்சருக்கும் பைல்ஸுக்கும் வந்துமே நீங்க மருந்து பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க, அதை பத்தியுமே நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம் சார். ஓகே, இப்போ அல்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து 5 இடத்துல வந்து வரும். ஓகே, வாயில் ஒரு புண்ணுக்கு பேரும் அல்சர், உணவு பாதை, இறைப்பை, சிறுங்குடல், பெருங்குடல், இது எல்லாத்தையும் புண்ணுக்கு பேருமே வந்து அல்சர் தான். இது 5க்குமே வந்து அருமையான மருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டிஎல் அப்படிங்கிற மருந்து, இதை வந்து சாப்பிடணும். ஓகே சார், கூட வந்து இந்த கேகே மித்ரா பவுடரையும் வந்து சேர்த்து சாப்பிடணும். ஓகே, இதெல்லாம் சாப்பிட்றங்காட்டி என்ன சார் நடக்கும் உள்ள? அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கேகே மித்ரா பவுடர் ஒரு காய்கள் பவுடர். ஓகே, இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஒரு 10 பேர், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 பேர் வந்து வெளியிருந்து வர 10 பேர் அதிகள் சண்டை போட்டுக்கிறாங்க, 10 பேருக்கு 10 பேர் சண்டை போகிறப்ப ஈக்குவலாக இருக்கும். ஓகே, வெளியிருக்கிறாள் சோர்ந்து போய் உட்கார மாட்டாங்க, நம்ம இப்போ எனி டைம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. நம்ம உடம்புல இருக்கிற 10 பேரில் 5 பேர் சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஓகே, அப்போ 5 பேர் சண்டை போகிறப்ப 10 பேர் சண்டை போகிறப்ப இவங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாகும். ஓகே, வேலைகள் அதிகம். இந்த மருந்து பர்டிகுலராக அந்த கேகே மித்ரா காயகல்ப மருந்து நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த சோம்பேறி 5 பேர்த்தையும் போய் சுறுசுறுப்பாக
நீ போய் சண்டை போடு, ஓகே, எது நில்லு அப்படின்னு சொல்லி சுறுசுறுப்பு உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே சார். அப்போ பத்து பேர் சண்டை போடுறப்போ வியாதி நம்ம அட்ராக்ட் பண்ணாமல் தடுக்கும். ஓகே சார். சப்போஸ் உள்ள நுழைஞ்சிட்டாங்க, உள்ள சண்டை போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே. வெளியே துரத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்படியாப்பட்ட காயக்கல்பம் அருமருந்து இது. ஓகே. இந்த மருந்து வந்து எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். பைல்ஸ், ஆஸ்மா, ஆன்மைக்கு எல்லாத்தையுமே இந்த மருந்து சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புல அவ்வளோ செல்ஸும் வந்து வேலை செய்யும். வேலை செய்யும். அல்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய், ஓகே, உணவு பாதை, சிறுங்குடல், பெருங்குடல் எல்லாத்துக்குமே அல்சர் தான். உங்களுக்கு பெருங்குடலில் வர அல்சர், சிறுங்குடல் அல்சர் எல்லாம் வந்து எப்படி சார் அப்படின்னா, நம்ம மருந்து வந்து எல்லாமே வந்து புண்களை ஆற்றும். கோட்டிங் கொடுக்காது. நம்ம மருந்து வந்து உள்ள போய் கோட்டிங் கொடுக்காது. நம்ம மருந்து உள்ள போய் உள்ள புண்களை வந்து ஆற்றும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து சிறுகுடல் வந்து 21 அடி இது, பெருங்குடல் 4 அடி. சார் நான் ஒல்லியா இருக்கிறேன் சார், எனக்கு நீங்க சொல்றது கரெக்ட் சார். அவர் 150 கிலோ வெயிட் இருக்கிறார் சார், அவ்வளோ பாரியா இருக்கிறார் சார், அவருக்கு எப்படி சார் அக்குலுன்னு குரல் இருக்கும், அவர் 50 கிலோ இருக்காத குரல் அப்படின்னு கேட்கலாம். பிறந்த குழந்தையிலிருந்து சாக போற மனுஷன் வரைக்கும் கடவுளால் படைக்கப்பட்டது 21 அடி சிறுங்குடல், 4 அடி பெருங்குடல், அவ்வளவுதான். அவருடைய உருவங்கள் சைஸ் மாறுபாடு ஒழிய நீட்டம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அந்த 25 அடி மொத்த குடல்ல வர புண்களையும் வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டியில் வந்து ஆற்றும். இதுல இன்னொரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா வந்து பெருங்குடல்ல வர அல்சர், பெருங்குடல் முனையில வர அல்சர் வந்து முத்தி போச்சுன்னா பைல்ஸா மாறிடும், அது மூலமா வந்து மாறிடும், மூலமா மாறிடும். ஓகே. பெருங்குடலுடைய அல்சர் மூலமாக மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. கவனிக்காம விட்டாங்கன்னா அல்சர் கவனிக்காம விட்டா. அதுக்கு வந்து எங்களுடைய மருந்து பார்த்தீங்கன்னா பைலோசி. இந்த மருந்து வந்து அனைத்து வித பைல்ஸ், அதாவது அனைத்து வித மூலம், இப்ப வந்து நவ மூலம் சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா 21 மூலம் வாங்க, முந்தைய காலத்துல வந்து 54 வகை மூலம் வாங்க. இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சது அவங்க நவ மூலம் 9 விதமான மூலத்தையும் சரி செய்து நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றது இந்த பைலோசி சிறப்பு. ரத்த வளம் மூலமா இருந்தாலும் சரி, வெளி மூலம், உள் மூலம் எல்லாத்துக்குமே வந்து இது அது மருந்தா இருக்கும். ஆனா கூட வந்து இதையும் சேர்த்து சாப்பிடணும், இதையும் சேர்த்துதான் சாப்பிடணும். காய்கள் போறையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா 30 நாள்ல வித்தியாசம் தெரியும். 30 நாள்ல வித்தியாசம் தெரியும். 30 நாள் நீங்க எது சாப்பிட்டீங்களும் வித்தியாசம் தெரியும். பைல்ஸுக்கு சாப்பிட்டீங்களும் தெரியும், அல்சருக்கு சாப்பிட்டீங்களும் வித்தியாசம் வந்து கண்டிப்பா 30 நாள்ல தெரியும். கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா தெரியும் சார். அடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் பாக்குறோம் சார் நம்ம கிட்ட? அடுத்து நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்மாவுக்கு. ஆஸ்மாங்களா? ஆஸ்மா, ஆஸ்மாக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஆஸ்மாவுக்கும் நம்ம கிட்ட இருக்கு சார். ஓகே. ஆஸ்மானா உங்களுக்கு வந்து வீசிங், இழப்பி நோய். ஆமாங்க. அல்லையை கட்டிட்டு தூக்கி போடுறது. ஆமா. ஒரு 4 படி ஏறணும்னா மூச்சு வாங்குறது. இந்த மாதிரி மூச்சு வாங்குறது, இது எல்லாத்துக்குமே வந்து எங்களுடைய மருந்து வந்து நிவாரணம் அளிக்க வல்லது. நிவாரணம் அளிக்கும். அதுக்கும் சேர்த்து சாப்பிடணும் ஒண்ணு. சார் ஆஸ்மா இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்து சாகவுக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் மட்டும் மாறும். அஞ்சியமலா, பத்தியமலா, பாஞ்சமலா அப்படிங்கிறது அவருடைய வயசுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் மட்டும் மாறும். விவரங்களுக்கு எங்களுடைய போன் நம்பரை தொடர்பு கொண்டு நீ விவரங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான அல்சரா இருந்தாலும் சரி சாப்பிடலாம். இன்னொன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல 3 மாசம், 11, 12, 1 நவம்பர், டிசம்பர், ஜனவரி, குளிர்காலம், மழைக்காலம், இதுல வந்து என்ன நீங்க மருந்து சாப்பிட்டீங்கனாலும் ஆஸ்மா வந்து வீசிங் வந்து வரும். இப்ப நீங்க சாப்பிட்டீங்க நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லைங்க அப்படின்னாலும் அந்த 3 மாசத்துல வந்து ஒரு வேளையா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை பூரா நீங்க வந்து ஆனந்தமா சுவாசிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்கு, பிரச்சனையும் இல்லாம சுவாசிக்கலாம். சார் வேற எது எதுக்கெல்லாம் நம்ம கிட்ட மருந்துகள் இருக்கு சார்? நம்மள்ட வந்து அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ப்ராஸ்டேட் வீக்கம் சொல்லுவாங்க, அதாவது சொட்டு சிறுநீர் அப்படிம்பாங்க. யூரின் போறப்ப 2-3 யூரின் போட்டு தான் யூரின் போகும். யூரின் வராது, வர மாதிரி இருக்கும், வராது. ஒரு 5 நிமிஷம் மடிய யூரின் வர மாதிரி இருக்கும், 2-3 போட்டு தான் போவாங்க. அதுக்கு வந்து ப்ராஸ்டேட் வீக்கம். யூரின் பையில வந்து உங்களுக்கு வர குழாயில வந்து சுருங்கி யூரின் சரியா வராம இருக்கும். அதுக்கு வந்து எங்கிட்ட வந்து ப்ராஸ்டேட் 7 அப்படிங்கிற இந்த பவுடர் வந்து இருக்கு சார். இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து சரி செய்து அந்த சிறுநீர் செல்லும் பாதையை வந்து சரி செய்து உங்களுக்கு வந்து நல்ல நிவாரணத்தை வந்து கொடுக்கும். ஓகே. அடுத்து பார்த்து இது கூட வந்து எல்லாமே இந்த காய்கள் போட்டு சேர்த்து தான் சாப்பிடணும். எல்லாமே சேர்த்து தான் சாப்பிடணும். அடுத்து பார்த்து சிறுநீர் கல். ஓகே. ஸ்டோன் கெயின். ஓகே. இந்த கல் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 12 mm 13 mm சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற கல்ல கூட வந்து கரைச்சி வெளியே வந்து கொண்டாந்து உண்மையிலுமே பண்ணுங்களா? 100% பண்ணும். டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். எதுவுமே வந்து நாங்கள் வந்து இல்லை எங்க மருந்து வந்து ஸ்ட்ராங்க குணமாக்கிடுங்க நீங்க ஒரு வருஷம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. எதா இருந்தாலும் 30 நாள் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வச்சு பார்த்துக்கலாம். எதுக்காக இருந்தாலும் சரி. அடுத்து சொல்ற முக்கியமான பாத்தீங்கன்னா நிமி ஆயில். இந்த நிமி ஆயில் வந்து தமிழ்நாட்டுல தெரியாத மருந்து கடைகள் கிடையாது. மருந்து கடைகளே கிடையாது தமிழ்நாட்டுல தெரியாத மருந்து கடைகளே கிடையாது. நிமி ஆயில்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஃபேமிலியர் ப்ராடக்ட். இதுல பாத்தீங்கன்னா வந்து நிமி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் போட்டுருக்கோம். இது வந்து ஜெல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரெண்டும் பெயின் இருக்கும் மூட்டு வலி எல்லாத்துக்குமே வந்து வரும் உங்களுக்கு. இப்போ ஒரு ஐடி பீப்புள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க வாங்கினோம்னா ஆயில் தடவிட்டு உட்காந்து வீட்டில் இருக்கிறவங்க ஆயில் தடவிட்டு உட்காந்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வேலைக்கு போகிறாங்க திடீர்னு வந்து ஒரு முழங்கால் வலி வந்து ஆயில் தடவிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா ஆயில் துணி மேலே தள்ளுறதுன்னு தெரியும் அப்படிங்கிறனால வந்து இந்த இது வந்து ஜெல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை மேலே அப்ளை பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டாக காஞ்சிடும். அதுக்கப்புறம் துணி மேலே பட்டாலும் கரை பிடிக்காது. அதான் என்னுடைய ஸ்பெஷல். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஜலதோஷம் தலைவலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி ரொம்ப கம்மியாக எடுத்து தலைவலியா லைட்டா ஜலதோஷமா சும்மா தொட்டு அப்படி தொட்டு போட்டு மூந்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு வரப்போ சிவம் போட்டு மூச்சுடுவாங்க. அந்த இதுக்கு வந்து இதை மூந்து பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து பீத்து ஈஸியாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு இதெல்லாம் வந்து எங்களுடைய தயாரிப்பு. இது மட்டும் இல்லை நம்ம மட்டும் பல மருந்துகள் தயாரிச்சிருக்கோம். பல மருந்துகள் கொண்டாட போகிறோம். எங்களுக்கு ஹேருக்கு வந்து மெடிசின் இருக்கு. ஹேர் குரோத்துக்கு ஹேர் ஃபால்ஸுக்கு வந்து மெடிசின் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா Okay. முடி குரோத்து கொஞ்சம் நாள் ஆகும். தொண்ணூறு யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் முடி கொட்டுறது குறையிறது உங்களுக்கு நல்லா தெரியும். 5 நாளில் தெரியும். 5 நாளில் தெரியும். ஓகே சார். சார் இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் இப்போ ஓரெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் எப்படி சார் உங்ககிட்ட வாங்குறது? டேரெக்டாக வந்து தான் வாங்கணுமா இல்லை ஆன்லைன் மூலியமாக கூட வாங்கிக்கலாமா? இல்லை சார், இப்போ நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கொரியர் மூலியமாக அமைச்சிடுறோம். மருந்து தேவைப்படும் நேயர்கள் நண்பர்கள் கீழ்கண்டங்கள் நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டா எங்களுடைய அமௌண்ட் வந்து கூகுள் பே நம்பருக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிங்கன்னா உங்க வீடு தேடி வந்து கொரியர்ல வந்து அனுப்பிச்சிருவோம். கொரியர்ல வந்து அனுப்பிச்சிடலாம். ஓகே சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே நான் எடுத்து ஒரு பிசினஸா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கூட தாராளமா எடுத்து பண்ணலாம். தாராளமா எடுத்து பண்ணலாங்க. அதிக இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்காது. அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதே அதுலேருந்து அவங்க குரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து நான் உண்டு பண்ணி தரும். ஓகே சார். வீடியோ ஃபுல்லும் பார்த்துருப்பீங்க. இப்போ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துருப்போம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து என்னென்ன மருந்து யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளில் வந்து இதெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, இவங்க கிட்டே நான் மருந்து வாங்கணும் அப்படின்னா இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எல்லாமே கேட்டு வாங்கிக்கலாம். இவங்க இந்தியா முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் மூலியமாக வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க வெளியே கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.